அவ்வளவுதான் படம் பேசும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஷார்ட் ஃபார்ம் அது. மற்ற லாட் ஆஃப் லவ்வோட அந்த லவ்வுக்கான டெஃபினேஷன் பல வகையில நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு இயக்குனர். புரியாத புதிர் அந்த படம் வந்து காதல் படமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து சைபர் குற்றம் நம்ம கேர்லெஸ்ஸா பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஒருத்தவங்க லைஃபை எப்படி பாதிக்குது அப்படிங்கிற ஒரு பிளாட்ல ஒரு வண்டர்ஃபுல் சினிமா கொடுத்துருந்தாங்க அது இசையோட. அடுத்துதான் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அக்ஷய் ராஜா இதே ராணி கொண்டாடுவாங்க இன்னைக்கு வரைக்கும் கண்ணம்மான சொல்லிட்டாலே அடுத்த நிமிஷம் சாங்ஸ் ஒரு பாட்டு காதுக்கு வரும். அடுத்து ரஞ்சி ஜெயக்குரியவருடைய படம் நினைவுக்கு வரும். அதே போலதான் அடுத்த படம் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா அப்படிலாம் ஒரு ஜானருக்குள்ள அடைக்க முடியாதுங்க, நிறைய இருக்குது இல்லா டிராமா கான்ஃபிளிக் என்ன வேணுமோ எல்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு மனசுலோட சேர்த்தா நமக்காக ரஞ்சி ஜெயக்குடி பிரசன்ட் பண்றாங்க. ரஞ்சி ஜெயக்குடி அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். ஏற்கனவே பல மேடையில் சொன்னதுதான், படம் இருக்கிறதுல இருக்கிறதே கஷ்டமான ப்ராசஸ் வந்து இந்த மேடையில் பேசுறது தான். அடுத்த படத்துல தான் ப்ரொடியூசர்ட்ட சத்தியம் வாங்கிடலான்னு இருக்கேன், இந்த மேடையில் மட்டும் பேச சொல்லாதீங்க, படம் இன்னும் ரெண்டு மூணு கூட எடுத்து கொடுத்துறேன். சரி, எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. வழக்கம் போல் ப்ரொடியூசர்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம். பரத் சௌரி சார், புஷ்கர் ராம் மோகன் சுனில் சார், இவங்க தான் அந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ். ப்ரொடியூசர்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு படத்தில் ஒரு டைரக்டருக்கு வந்து எந்த டென்ஷனும் இல்லாமல் ரொம்ப அவரை சுமூகமாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நடத்தும்போது அந்த ப்ராஜெக்ட் எவ்வளோ அழகாக வரும்ன்றதுக்கு இந்த மைக்கேல் வந்து ஒரு உதாரணம். ஏன்னா இந்த படம் நாங்கள் ஆரம்பிக்கும் போது நாங்கள் சொன்ன பட்ஜெட் ஒன்று, நான் சொன்ன பட்ஜெட் ஒன்று அப்படி வச்சுக்கலாம், நான் சொன்ன பட்ஜெட் ஒன்று. சில காரணங்களால் நாங்கள் ஃபஸ்ட் ஸ்டேஜில் முடிக்கும்போது அது வந்து கொஞ்சம் ஓவர் போட் போயிடுச்சு. போன உடனே ஃபஸ்ட் ஸ்டேஜில் முடித்த பிறகு நான் பரத் சார்கிட்ட வந்து இதுதான் சார் ஆயிருக்கு இவ்வளோ ஆயிருக்குன்னு சொன்னோடனே அவர் வேறு எதுவுமே சொல்ல, இட்ஸ் வெரி ஸ்வீட் வெரி ஸ்வீட். ஃபுட்டேஜ் பார்த்தாரு, இந்த குவாலிட்டிக்கு இப்போ நீங்கள் பண்ணியிருக்க பட்ஜெட்டே ரொம்ப கம்மி தான், கோவான் அப்படின்னு ஒரு சிக்னல் கொடுத்தாரு. அதுதான் மைக்கேல், அதனால தான் இவ்வளோ குவாலிட்டியாக அந்த படம் இங்கே வந்து நின்றுருக்கு. தேங்க்யூ, தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் சார், யூ ஆர் சச் எ ஸ்வீட் மேன். அப்புறம் இங்கேருந்து நம்ம போயிட்டு ஹைதராபாத்தில் ஒரு படம் பண்ணுறோம், இங்கேருந்து வேறு ஸ்டேட்டு போகிறோம். ஐ நெவர் ஃபெல்ட் ஐ ஆம் இன் அதர் ஸ்டேட், ஐ ஆல்வேஸ் ஃபெல்ட் தட் இட் வாஸ் மை ஹோம். தட் ஆல்சோ பிகாஸ் ஆஃப் பரத் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இதை எங்கே ஆரம்பிக்கணும் மறுபடியும் அப்படின்னா, சந்தீப் ப்ரோ, சந்தீப் ப்ரோ நானும் வந்து ஃப்ரெண்ட்ஸு. எப்போனா லாக்டவுன் காலத்தில், லாக்டவுன் காலத்தில் நம்ம வந்து இந்த கோ கொரோனா கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அந்த பீரியடில் ஆரம்பித்த கதை தான் இது. சும்மா ரெண்டு பேர் பேச ஆரம்பித்தோம், என்ன பண்ணுறோம் அடுத்துன்னு. அவர் என்ன கேட்டார், நான் அவரை கேட்டேன். அது எங்கே வந்து நின்னதுன்னா, ஒரு ஆக்ஷன் படம் பண்ணலாம் ரெண்டு பேரும் அப்படின்னு ஆரம்பித்தோம். ஆரம்பிச்சுட்டு அந்த ஃபஸ்ட் லாக்டவுன் முடியும் போது ஒரு லைன் உருவாக்கி அதை அப்படியே போய் அங்கே நரேட் பண்ண ஆரம்பித்த கதை தான். சந்தீப் ப்ரோவோட ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா, அவர் வெறும் நடிகராக மட்டுமே அவங்க கூட இருக்க மாட்டார், ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு. அதெல்லாம் தாண்டி ஹி ஃபைன்ஸ் ப்ரொடியூசர், ப்ரொடியூசரை ஃபைன் பண்ணுவார், ப்ரொடியூசருக்கு ஒரு ஹோப் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் அதோட பிஸ்னஸ்லேருந்து இப்போ ப்ரொமோஷன் வரைக்குமே அவர் எல்லாமே தன்னுடைய வேலையாக எடுத்து செய்யக்கூடியவர். இந்த படத்தில் மைக்கேலோட கேரக்டரை பற்றி பேசணும்னா, ரொம்ப டஃப்பான ஒரு கேரக்டர். நீ டஃப்னு என்ன சொல்கிறதுன்னா, யூ கேன் எக்ஸ்பிரஸ் த்ரூ வேர்ட்ஸ், நீங்கள் என்ன ஒரு எமோஷனையும் என்ன பண்ணலாம்னா வார்த்தைகள் மூலம் ஈஸியாக வெளிப்படுத்திடலாம், இல்லை ஆக்ஷன்ஸ் மூலம் ரொம்ப வேகமாக வெளிப்படுத்திடலாம். ஆனால் இதில் வந்து அவருக்கு ஒரு பெரிய சவால் என்னென்னா, அவர் பேச ரொம்ப மினிமலாக பேசணும், சிரிக்கக்கூடாது. படத்தில் ஒரு இடத்துல கூட அவர் ஸ்மைல் பண்ணியிருக்க மாட்டார், எங்கேயுமே ரெண்டு வாரத்துக்கு மேலே அவர் பேச மாட்டார். இதில் எல்லா எமோஷன்ஸையும் எமோட் பண்ணணும், அன்பு காதல் கோபம் குரோதம் துரோகம் எல்லாத்தையுமே நீங்கள் வார்த்தை இல்லாமல் எப்படி எமோட் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டமானது. அந்த சவாலை சூப்பராக செஞ்சார், ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஃபைட் சீக்வன்ஸ்லாம் இருந்தது. தினேஷ் சாஸ்திரி மாஸ்டர் தான் அதெல்லாம் பண்ணார், அவருக்கு ஒரு தனி அப்ளாஸ் கைதட்டணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இஸ் அனதர் டிரெக்டர், லைக் அ டிரெக்டர் இன் திஸ் மூவி. ஏன்னா அந்த ஃபைட் எல்லாம் ரொம்ப ராவாக ரஸ்னிக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒரு பிளானோடு வந்தார். பிளானோடு வந்துட்டு அப்புறம் எனக்கு இதெல்லாம் வேணும்னு சொல்லும்போது அது அந்த கரெக்டான சேஃப்டி மெஷர்ஸோடு எடுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபைட்டுன்றது ரொம்ப ரிஸ்க், பல லைஃப் இன்வால்வ்டில். ஸோ அதை சிறப்பாக எடுத்து கொடுத்தாரு. தென் மை டிஓபி கிரண் கௌசிக், கிரணை பற்றி சொல்லணும்னா, கிரண் காலேஜ் பையனாக இருக்கும் போதுன்னு எனக்கு தெரியும்.
ஏன்னா நான் வசப்படம் பண்ணும்போது அவன் அதில் வந்து இன்டர்னு சரிங்களா. ஸோ இஸ் லைக் மை பிரதர், எப்பயுமே டச்சில் இருப்பான். அவன்கிட்ட எனக்கு பிடிச்சது என்னென்னா அந்த ஸ்மைல் மாதிரி ஆளும் ரொம்ப ஸ்வீட்டான ஒரு ஆள் தான். எப்பயுமே டச்சில் இருப்பான். அவன் இந்த டச்சில் இருக்கும்போது என்னென்னா சினிமாவை பற்றி தான் அதிகமாக பேசுவான். ஓ எங்கே எல்லாத்தையும் எது சினிமாவில் ஒருத்தவங்களை இணைக்குது அப்படின்னா டேஸ்ட்டுன்னு சொல்லுவேன் நான். ஒரு யூனிஃபார்ம் டேஸ்ட்ல இருக்க யூனிஃபார்ம் இருக்குல்ல, அதுதான் எல்லாத்தையும் வந்து இணைக்குதுன்னு சொல்லுவேன். ஒருத்தவங்க விட்டு ஒருத்தவங்க, இப்போ எனக்கு பிடிச்ச படம் அவனுக்கு பிடிச்சிருக்கும், எனக்கு பிடிச்ச இசை அவனுக்கு பிடிச்சிருக்கும். அப்போ ரெண்டு பேரோட டேஸ்ட் இருக்கும்போது என்னென்னா அது நல்ல ஒரு புரிதல் இருக்கும். ஸோ அந்த டேஸ்ட் அவனை வந்து ரொம்ப நெருக்கமாக என்னை என்கிட்ட கூட்டு வந்தது. ஏன் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச படம்னு ஒரு படம் சொன்னீங்கன்னா, லைஃப்பில் எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் படம்னு சொன்னீங்கன்னா இன் டு த வைல்டுன்னு ஒரு படம் சொல்லுவேன். அந்த படத்தை எனக்கு அப்புறம் அந்த படத்தை பற்றி பேசுனது ஏன் கூட அப்படின்னா அது அவன் தான். அதுதான் இந்த படத்துக்கு அவனை டிஓபி ஆக்கியிருக்கு நிஜமாவே. தென் சாம்பியஸ் சாம்பியஸ் வந்து எனக்கு ஃபஸ்ட் படத்துலேருந்து பெரிய நண்பன். ஒரு விஷயத்த பிளைண்டாக நான் யாருக்கிட்ட கொடுத்துட்டு நான் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னா அது சாம்பியஸ் தான். ஏன் அப்படின்னா இசையில் நான் ஒரு ஞானசூன்யம், எனக்கு இசைனா என்னன்னே தெரியாது, பாட்டு கேட்க மட்டும்தான் தெரியும். ஸோ பிளைண்டாக அவர்கிட்ட கொடுத்துருவேன், சாம் இதுதான் படம், இதை நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் திவ்யான் சக்கரவர்த்தி. ஃபஸ்ட்டு எங்கள் ரெண்டு பேருக்கும் லாங்குவேஜ் பேரியர் இருக்குது ஓகேங்களா. அவங்களுக்கும் தெலுங்கு தெரியாது, எனக்கும் தெலுங்கு தெரியாது. நான் இங்கேருந்து போய் தெலுங்கில் படம் பண்ணுறேன், அவங்க நாட்டிலேருந்து வந்து தெலுங்கில் படம் பண்ணுறாங்க. நடுவில் எங்களுக்கு வந்து டிரான்ஸ்லேட்டராக இருக்கிறது வந்து ஹீரோ சார் தான். ஸோ அங்கே ஆரம்பித்தது அது. திவ்யான் சக்கரவர்த்தி சொல்லணும்னா அதெல்லாம் தாண்டி சி அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்கிரிப்ட் வெல். நீங்கள் ஒரு விஷயமும் ஒரு கேரக்டரை சொல்லும்போது சி அண்டர்ஸ்டாண்ட் தட் வெல். அண்ட் அந்த ஆன் ஸ்க்ரீன் வரும்போது நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ சி கிவ்ஸ் தட். சி இஸ் அ குட் ஆர்டிஸ்ட். தேங்க்யூ பிரியான் சார். தென் வருண் ப்ரோ, இந்த படத்தில் என்னை ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ண கேரக்டர் எதுன்னு கேட்டிங்கன்னா வருண் சந்தேக். ஏன்னா இது வந்து கொஞ்சம் வேக்கியான கேரக்டர். வேக்கினா எப்படி சொல்கிறதுனா அதை நீங்கள் சிரிக்கவும் செய்வீங்க, அந்த கேரக்டரை பார்த்து அந்த கேரக்டரை பார்த்து வெறுக்கவும் செய்யணும். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். இந்த பாடி லாங்குவேஜ்லேருந்து இந்த ஃபேக், அந்த ட்ரெய்லரில் ஒரு ஃபேக் இருக்கும், அந்த சாட்டு நான் ஃபஸ்ட் டீச்சரில் இருக்கும், இப்படி சிகரெட்டோடு இப்படி நடந்துருவாரு, அந்த சாட் ஒன்று இருக்கும். அதை நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சாம்பியர்ஸுக்கு அனுப்பும்போது சாம்பியர்ஸ் வந்து அதை பார்த்து கேட்டார், சஞ்சீத் யார் இது அப்படின்னு. அதுதான் அந்த கிரெடிட். ஓகேங்களா, ஹி லவ்ஸ் யூ. ஆக்சுவலி சாம்பியர்ஸ் லவ்ஸ் யூ. சரி, வாட்ஸ்அப் மூவி. தென் என்னோட எடிட்டர் சதீஷ். சதீஷ் வந்து எப்படின்னா ஒரு வார்த்தை பேசணும் அப்படின்னாலே நீங்கள் அவன்கிட்ட ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணணும். என்ன பேசுகிறா, இதே பேசுகிறா, ஏதாவது சொல்லுடா, படம் எப்படா இருக்குது, என்னடா எப்படா இருக்கு, அந்த சீன் நல்லா இருக்காடா அப்படின்னா ஒரு மணி நேரம் கழித்து ஒரு பதில் சொல்லுவான், நல்லா இருக்குண்ணே அப்படின்னுவான். ஸோ ஆனால் ஒர்க்காக பார்த்தீங்கன்னா அவன் 24x7 என் கூடவே இருந்த ஒரு ஆட்களில் சதீஷ் ஒரு ஆள். தேங்க்யூ சதீஷ், தேங்க்யூ சதீஷ். ஓகே, தென் தீபிகா. தீபிகா வந்து இந்த படத்தில் ரொம்ப லேட்டாக தான் நான் கூப்பிட்டேன். என்ன ரீசன் அப்படின்னா அது ரொம்ப சின்ன கேரக்டர் தான். அவங்க ஹீரோயினாக 4 படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ சின்ன கேமியோ ஒன்று தேவைப்பட்டது, ஒரு அழகான முகம் தேவைப்பட்டது. அப்போ தீபிகாவை கூப்பிட்டேன். அவங்க பண்ணணும் அவசியம் கிடையாது, அவங்க ஆனால் பண்ணாங்க. தேங்க்யூ தீபிகா, தேங்க்ஸ் ஃபார் பீங் எ பார்ட் ஆஃப் திஸ் மூவி. விஜய் சேதுபதி, எப்படி விஜய் சேதுபதியை பற்றி சொல்லாமல் இருக்க முடியும் சொல்லுங்கள். எப்போ நான் கேட்டாலும் நோ சொல்லாத ஒரு மனிதன் யாருன்னா விஜய் சேதுபதி, என்னுடைய நண்பர் அப்படின்னு சொல்லலாம். நண்பர் அப்படின்றத விட என் மேலே மிக மிகவும் அக்கறை உள்ள ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லலாம். நான் ஒரு 10 வருஷம் 12 வருஷம் பழக்கம் எங்கள் ரெண்டு பேருக்கும். ஒரு சின்ன காஃபி ஷாப்பில் ஆரம்பிச்சது ஃபஸ்ட் டைம், நான் மெல்லிசி கதையை நரேட் பண்ண போகும்போது ஆரம்பிச்சது அது. ஒரு நான் அரை மணி நேரத்தில் சொல்லிடுவீங்களா அப்படின்னு கேட்டார், சொல்லிவிடுவேன். ஏன்னா இல்லை ரஞ்சித், எனக்கு டைமில் நான் ஷூட் போனேன். அப்போ வந்து சூதுக்கவும் பீட்ஸாலாம் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ வந்து நான் ஷூட் போனோம், நீங்கள் ஒரு 1/2 hour சொல்லிடுங்க ரஞ்சித் அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த மெல்லிசை கதையை சொல்ல ஆரம்பிக்கிறேன். தனஜெயன் சாருக்கு தெரியும்னு நினைக்கிறேன், யூடியூபில் வந்து அந்த கதையை சொன்னேன் நான். அவர் பிரபு இருந்தாங்க நினைக்கிறேன். அப்போ வந்து விஜயசேதுபதியிட்ட சொல்லும்போது அவர் 1/2 hour சொல்லிடுங்கன்னாரு. எனக்கு சொல்ல முடியுமான்னு தெரியல, ஏன்னா நான் கதையை எப்பயுமே ஒரு 2 மணி நேரம் சொல்லக்கூடிய ஆள், எப்பயுமே டயர்டாகாமல் ஒரு 2.5 மணி நேரம் சொல்லுவேன். எதிர்த்தாப்பில் இருக்கவங்களுக்கு தான் அது எப்படி இருக்குன்னு தெரியாது. அதனால் நான் சொன்ன உடனே ஒரு 1/2 hour போச்சு, 45 minutes போச்சு, 1.5 hour ஆகிடுச்சு. இன்ட்ரோல் பிளாக் வரைக்கும் சொல்லி முடித்தேன். சொல்லி முடித்தோடனே என்ன தலைவா மீதியும் சொல்லிவிடுங்கன்னாரு. அந்த தலைவான் அப்போ சொன்னது தான் இப்போ வரைக்கும் அவர் சொல்லிகிட்ருக்காரு.
சோ இந்த இதை முடிவு பண்ணிட்டு இந்த படத்துக்கு இந்தியா ஃபுல்ல தெரிஞ்ச ஒரு ஆள் வேணும் அப்படின்னு. ஏன்னா இந்த படத்தை நாங்கள் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது, நானும் சந்தீப்ரோ ஆரம்பிக்கும் போது, இட் வாஸ் ஸ்டார்டட் இன் பாம்பே. பாம்பேல ஒரு ஸ்டுடியோ மூலமா இந்த படத்தை ஆரம்பித்தோம். ஸ்டுடியோட ப்ராசஸ் படி அது கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து வரும்போது ஒரு ஒரு கேமியோ யாராவது எல்லாருக்கும் எல்லா லாங்குவேஜ்லையும் தெரிஞ்சவங்க வேணும்னு கேட்டாங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சவர் அவர் ஒருத்தர் தான், அவர்தான் என்னால் உதவி கேட்க முடியும். ஸோ நான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தலைவா கேட்குறாங்க, நான் கான்ஃபரன்ஸ் கூப்பிட்டா அப்படின்னா அவர் சொன்ன ஒரு வார்த்தை இப்போயும் எனக்கு வந்து புல்லரிக்கும். தலைவா ரஞ்சித் ஜெயக்குடி சொன்னால் நான் பண்ணுவேன்னு சொல்லுங்கள் தலைவா, நீங்கள் அந்த கான்ஃபரன்ஸ் கால்லாம் போட வேணான்னு சொன்னாரு. என்கிட்ட கதை எதுவுமே கேட்கலவு. ஸோ அந்த வார்த்தையோட தைரியத்தில் நாங்கள் ஆரம்பித்தோம் அந்த இதை. அதுக்கப்புறம் அவர் சொன்ன வார்த்தைக்காக அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமானதுனால நான் வந்து சரி நண்பருக்காக பண்ணிட்டாங்க, நண்பருக்காக அவர் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு பேர் வந்துருக்கிறாங்கிறதா, அவர் அந்த வார்த்தை ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமானதுனால அதை ரொம்ப மெனக்கெடலோடு அந்த கேரக்டரை எழுதினேன். நாங்களே அவரை செலிப்ரேட் பண்ணி தான் அந்த கேரக்டரை எழுதி அந்த கேரக்டரை படத்துக்குள்ளே கொண்டு வந்தோம். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தலைவா இன்னும் ரெண்டு நாள் தரேன், இன்னும் அதிகமாக எடுங்கன்னு சொன்னார். அது சும்மா ஒரு 5 நிமிஷத்தில் ஆரம்பித்த கேரக்டரு இப்போ ஒரு 20-22 நிமிஷத்தில் இருக்குது அந்த படத்தில். ஸோ நாங்கள் செலிப்ரேட் பண்ண மாதிரியே நீங்களும் அதை செலிப்ரேட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். அப்புறம் கௌதம் சார், ஜிஎம் சார், ரொம்ப நானே ஒரு படம் பார்த்து தான் வளர்ந்தேன். நீங்கள் எல்லோரும் நான் ஏதோ காதல் படம் எடுக்கிறேன்னு சொல்கிறீங்க. ஜிஎம் சார் மாதிரி ஒரு லெஜண்ட் காதல் படத்துக்கு முன்னாடி என்னோடய படம்லாம் சும்மா சாதாரண ஒரு படம் தான். ஸோ அவர்கிட்ட நான் கதை சொல்ல போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணும்போது அதுவுமே ஒரு இது தான். நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹிந்தி ஆர்டிஸ்ட் பெரிய ஆர்டிஸ்ட் தான் அதுக்கு பேசிகிட்டு இருந்தோம். கரெக்டாக செகண்ட் லாக்டவுன் வந்தது. அந்த லாக்டவுனுக்கு முன்னாடி தான் அவரோட மீட்டிங் எனக்கு செட் பண்ணியிருந்தாங்க. அந்த பேர் சொல்லாமான்னு தெரில, சொல்லாமல் அப்புறம் வேணால அவரோட மீட்டிங் செட் பண்ணியிருந்தாங்க. கரெக்டாக அந்த செகண்ட் லாக்டவுன் இருந்தது. அவங்க அந்த கோவிட் கேரில் வந்து அது நடக்காமல் போயிடுச்சு. அப்புறம் யூனோ தட் அந்த ஸ்டுடியோ ப்ராசஸ் எப்படி இருக்கணும், காப்பரேட் ஸ்டுடியோட ப்ராசஸ் எப்படி இருக்கணும், இட் டுக் டைம். அதுக்கப்புறம் தான் வி ஷிஃப்டட் டு ஹைதராபாத் அண்ட் ஃபைண்ட் பரத் சார். லக்கிலி வி ஃபைண்ட் பரத் சார். தேங்க்யூ சார். ஸோ அங்கே ஆரம்பித்தப்ப அப்போ யார் அதை ரிப்ளேஸ் பண்ணலான்னு கேட்கும்போது இவர் ஜிஎம் சார் கரெக்டாக இருப்பார். ஏன்னா அவர்கிட்ட நேச்சுரலாகவே ஒரு கம்பீரம் இருக்குது, ஒரு கம்பீரம் இருக்குது, ஒரு கரிஷ்மா ஒன்று இருக்குது. நீங்கள் அவரை பார்த்துட்டே இருப்பீங்க, நீங்கள் அவர் வராரு அப்படின்னா ஒரு ஆவரா இருக்கும். ஸோ எங்களுக்கு அந்த ஆவரா தேவைப்பட்டது. ஸோ அவர்கிட்ட கதை சொல்லலாம், நான் சந்தீப் ரோட சொன்னேன் அவர்கிட்ட கதை சொல்லலாம் ப்ரோ அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து மும்பை போயிட்டு அவர்கிட்ட கதை சொன்னேன். அவர் வந்து வெந்து தெரிஞ்சிருக்காரு அந்த ஷூட்டிங்கில் இருந்தார். நடுவில் போய் கதை சொல்லும்போது அவர் கேட்டார், கேட்டுட்டு எவ்வளோ வருஷம் அந்த கதை எழுதுனீங்கன்னு கேட்டார். என்கிட்ட சார் ஒரு 6 மந்த்ஸ் 7 மந்த்ஸ் எழுதியிருக்காங்க. இது பார்த்தா ஒரு 3 வருஷம் எழுதுன, 4 வருஷம் எழுதுன கதை மாதிரி இருக்கிறேன். இது எப்படி இதை எழுதுனீங்கன்னாரு. இல்லை சார் ஒரு 6 மாதம் தான் எழுதுனேன் அப்படின்னா. யூ ஆர் வெரி இன்ட்ரெஸ்டட் அண்ட் வெரி ஸ்வீட் அண்ட் ஃப்ரெண்ட்லி ஆக்டர். ஒரு டைரக்டருக்கு ஒரு டைரக்டராக நம்மளுக்கு ஒரு தயக்கம் இருக்குல்ல, அவர் ஒரு டைரக்டர் இதில் ஏதாவது கேட்டுருவாரா ஏதாவது சொல்லிடுவாரான்னு, அப்படி எதுவுமே இல்லை. இஸ் அ வெரி ஃபைனஸ்ட் ஆக்டர் அண்ட் வெரி ஃப்ரெண்ட்லி மேன். தேங்க்யூ சார் ஜிஎம் சார் ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் மைக்கேல். அப்புறம் மைக்கேல் ரொம்ப நல்லா வந்திருக்கு, எங்களுக்கு ரொம்ப ஹோப்ஃபுல்லாக இருக்குது. ப்ரொடியூசர்ஸ் ஆர் ஹாப்பி, ஹீரோ இஸ் ஹாப்பி, அண்ட் ஆல் அதர்ஸ் ஆர் ஹாப்பி. ஒரு மென்ஷன் பண்ண வரேங்க, அனசியா மேடம், அவங்க வந்து இதில் வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அனசியா மேடமும் வரலட்சுமியும் தே ஆல்சோ டிட் அ வண்டர்ஃபுல் ஜாப். ரொம்ப நல்லா வந்திருக்கு படம், பெருசாக வரும்னு நம்புகிறோம். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறோம். ஸோ எல்லோரும் தியேட்டரில் பாருங்கள், சப்போர்ட்டர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் த லவ் அண்ட் சப்போர்ட். லவ் யூ ஆல். அடுத்ததாக ஒரு ஆக்டர் அவர் நினைச்சா அடுத்த அவரோட படங்கள் ஞாபகம் வரும்போது ஒன்று ஒன்று ஒரு ஒரு வெரைட்டியாக இருந்ததுன்னா அந்த கதை மேல அவர் கிட்டக்கூடிய ஆர்வம் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு என்னைக்குமே சந்தீப் கிருஷ்ணன் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஆனால் இவ்வளோ பிரேக் வேணாம், அடிக்கடி நிறைய படங்கள் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்ட் எப்பவுமே அவர்கிட்ட வைக்கிறது உண்டு. ஆனாலும் தெலுங்கு சினிமாவில் பிஸியாக இருக்கிறதுனால சில படங்கள் சொல்லணும் அப்படின்னா, ஆப்வியஸ்லி இன்னைக்கு நம்ம வந்ததுன்னு பேசிட்டு இருக்கக்கூடிய மாநகரம், அதுக்கப்புறம் சயின்ஸ் ஃபிக்ஷன், மாயவன், தப்பாட்டம், கசர தப்பரல், அவரோட ஒரு அழகான அந்த அந்தாலஜி, அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. இது எல்லாம் தாண்டி அவர்கிட்ட எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒன்று, அந்த ரெண்டுக்கான ரகசியம் எனக்கு இன்னைக்கு தெரிஞ்சே ஆகணும். அந்த ரெண்டு கேள்வி நான் கேட்டுடுறேன், அதுக்கப்புறம் அவரை நான் கூப்பிடுறேன். அதாவது இண்டஸ்ட்ரியில் அவ்வளோ நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இவ்வளோ பிஸி ஷெடியூலில் மெயின்டைன் பண்ண முடியுது அப்படிங்கிற ஒரு கேள்வி. இன்னொன்று, உங்களோட படம் எப்போ ரிலீஸ் ஆனாலுமே, அதாவது உங்களோட படம் சார்ந்த என்ன ஒரு விஷயமானாலுமே, உங்களோட கோ ஆக்டர்ஸ் எஸ்பெஷலி உங்களோட ஹீரோயின்ஸ் இல்லையா, பிரியா ஆகட்டும், காஜல் ஆகட்டும், மெரின் ஆகட்டும், அப்புறம் இன்னைக்கு வந்திருந்த ரஜினா ஆகட்டும்,
யாரா இருக்கட்டும் எல்லாரோட போஸ்ட் அண்ட் ப்ரமோஷன்ஸ் அண்ட் உங்களுக்கு லாட் ஆஃப் லவ் அண்ட் விஷஸ் வந்தாலும் ஒரு டெபிடன்ஸ் டிரெக்டர் இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஒரு ரெவல்யூஷனரி டிரெக்டர் ஆயிருக்காரு அப்படிங்கிறதுக்கு காரணம் அதுல ஒரு பங்கு சந்திக்கிஷன் அவர்களுக்கு நிச்சயமாக உண்டு. ஸோ இது எல்லா கேள்விக்கும் பதிலோட நம்ம மைக்கேல் படத்தோட ஹீரோ சந்தீப் கிஷான் அவர்களை வார்த்தைகள் பேசி நிறைய பேசணும் அப்படின்னு அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு ரெண்டு தேங்க்ஸ் சொல்றது மறந்துட்டேன். அந்த ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் அவங்களுக்கு. ஸோ அதை சொல்லியே ஆகணும். சாரி ப்ரோ, என்னுடைய டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றி. சரிங்களா? ஏன்னா பிகாஸ் என் கூட வேலை பார்க்குற ரொம்ப கஷ்டம், அதனாலேயே சொல்கிறேன். எனக்கே தெரியும் அது நான் எவ்வளோ கொடுமைப்படுத்துறேன்னு சொல்லிட்டு. ஏ தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். பேரை தனித்தனியாக மென்ஷன் பண்ணினா ஒரு 7-8 பேர் ஆகிடும். எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். தென் என்னுடைய சிறுமைகளும் என்னுடைய கோபங்களையும் இல்லை என்னுடைய வெறுமைகளையும் தாங்கிக்கிட்டு என் வீட்டில் எனக்கு அப்படியே எல்லாத்தையுமே நிம்மதியாக மாற்றக்கூடிய ரெண்டு பேர் யாருன்னா என்னுடைய ஒய்ஃபு என்னுடைய பையன் சச்சின். ஸோ அவங்களும் வந்திருக்காங்க. அவங்களுக்கும் என்னுடைய ஃபேன்ஸ். லவ் யூ சச்சின், லவ் யூ அம்மு. தேங்க்யூ, தேங்க்யூ எவ்ரிவன்.